ஷேக் சாஅதி என்பவர் கேட்குறாரு, இறப்பு நிகழ்வின் போது ஆறுதல் கூறுவது நபி வழி எனில் ஆறுதல் கூறுவது குறித்த செயல்பாடு நபி வழியில் விளக்கம் தாருங்கள். தற்போது பொதுவாக சலாம் கூறி கலைந்து விடுகிறார்கள். குறிப்பு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட பின் உறவினர்களை கை கொடுத்தோ அல்லது கட்டிப்பிடித்தோ அல்லாஹ் உங்களுக்கு அழகிய பொறுமையை தந்தருள்வானாக என்று ஆறுதல் கூறுவதன் மூலம்தானே இழப்பால் தேங்கி தவிப்பவர்களுக்கு சற்று மன அமைதி கிடைக்கும். அப்போ ஆறுதல் சொல்வது மார்க்கத்தில் உள்ளது. ஒரு மூத்து வீட்டுக்கு போகிறோம், போய் ஜனாதாவில் கலந்து நம்ம பாட்டு வந்துட்டோம்னா அதில் என்ன நன்மை இருக்குது? அவருக்கு நாலு வார்த்தையை சொல்லி அவர் கவலையை போக்குற மாதிரி அது மாதிரி சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அப்போ ஆறுதல் கூடுற முறையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆறுதல் கூடும் முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மூத்துக்கும் போய் அவர் கையை கொடுத்து முசாஃபா செஞ்சு அல்லது கட்டி பிடித்து அப்படி செஞ்சு ஆறுதல் சொன்னாங்கன்னு வருதுன்னா வரவே இல்லை. ஆறுதல் கொடுத்து வரல. என்ன வருதுன்னு கேட்டால், ஆறுதல் வரும்போது அவங்களுடைய பேரப்புள்ளை இறந்து போயிருது. மகன் இறந்தோன்னா அவன் வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னல் ஐன ததுமவு, உள்ளம் வந்து கண் வந்து இரத்த கண்ணீர் வடிக்குது, உள் கல்பு எகசுணும், உள்ளம் வந்து கவலைப்படுது, உலா நக்குழு இல்லாமா ஏறலாம் ரப்புனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொள்ளாத ஒன்றை நம்ம வாய திறந்து பேச மாட்டோம், ஓ இன்னா ஃபிராக்கிக்கையா இப்ராஹிமில் மகசூனும், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவை எண்ணி நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று இப்படி ஒரு துன்பம் நேரும் பொழுது தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டாங்க. இவ்வளோ தான் இருக்கிறது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால், அடிக்கடி சபைக்கு வந்து போயிட்டுருப்பார். சின்ன பையனோட மகனோட வருவார். வந்து என்ன செய்கிறாருன்னா, கொஞ்ச நாளாக பார்க்குறாங்க அவரை காணும். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருத்தர் தன்னுடைய சிறு வயசு பையனோட சபைக்கு வந்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் என்ன செய்யலைன்னா அவரை காணலை, கொஞ்ச நாளாகவே காணலை. அப்போ கொஞ்ச நாள் காணாம போகிற ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மாலி லாரா ஃபுலானன், இந்த ஆளை காணவே காணாமல் அடிக்கடி வருவார், ஒரு பையனை கூட்டிகிட்டு வருவார், அவரை காணாமே அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அந்த பையனை பார்ப்பீங்கல்ல, அந்த பையன் இறந்து போயிட்டான், எந்த பையனை அந்த தகப்பனார் கூட்டிகிட்டு வருவாரோ அவன் இறந்து போயிட்டான் அந்த பையன் அப்படின்ன உடனே ரசூல் சொல்லான்னு செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை அந்த அங்கே போய் விசாரிக்க போகிறாங்க. மகனை பறி கொடுத்துருக்கிறார்ல, விசாரிக்க போகிறாங்க. போய் அவருக்கு என்ன போனோன்னு அவரை மோத்தா போயிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல் சொல்லான்னு செஞ்சாங்கன்னா, அஸ்ஸாஹு அலைஹி, அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னு வரல, கவலைப்படாதப்பா அப்படி எதுவும் சொல்லியிருப்பாங்க. பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னாரோ உனக்கு வந்து இந்த உலகத்திலேயே நீண்ட நாள் வாழ்ந்து நல்லா இருக்குன்னு அதை விரும்புறியா, அல்லது உன்னுடைய மகன் வந்து சொர்க்கத்துடைய வாசலில் நின்று கொண்டு உன்னை வரவேற்பதை நீ விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுதான் விரும்புகிறேன், உன் பையன் உன்னை சொர்க்கத்தில் வரவேற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆறுதலை நீங்கள் நான் சொல்ல முடியுமா? இது ரசூலுங்கிற முறையில் உள்ள ஆறுதல். ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நீ அவங்க உங்கள் பையன் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உங்கள் கணவர் அங்கே தான் நிற்பார், உங்களை வரவேற்று கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் வகி இருக்கிறவங்க ரசூல்லா சொல்லிவிட்டாங்க. அப்போ இந்த ஆறுதலை ரசூல்லா சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியுமானா? முடியாது. ரசூல்லா வந்து மறுமையில் உள்ள விஷயம், கபரில் உள்ள விஷயங்கத்தை வைத்து அவங்களுக்கு வகி அடிப்படையில் கிடைத்த செய்தியை சொல்லியிருக்கிறார்களே தவிர வேறு ஆறுதல் இந்த விஷயத்துக்கு சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து ஜாஃபர் அவர்கள் போரில் கொல்லப்பட்டுறாங்க. ஜாஃபர்னா யார்? ரசூல்லாவுடைய தம்பி, அது அபு தாலிபுடைய மகன். அபு தாலிபுடைய மகனில் ஜாஃபர் ஒரு ஆள், வந்து அலி ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்த மகன்கள். அப்போ ஜாஃபர் என்ன செய்கிறாருன்னா, போர்க்களத்தில் கொல்லப்பட்டாரா, கொல்லப்பட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால், வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சாப்பாடு தயாரித்து கொடுங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆறுதல்லாம் ஒன்றும் சொல்லலை, அது கவலையாக தான் இருப்பாங்க. மூணு நாளைக்கு அவங்க கவலை போகாது என்ற காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்ட்டு. மூணு நாள் ஆனவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிறகு வர்றாங்க. ஏன்னா மூணு நாள் வரைக்கும் நீ கவலைப்படாதேன்னு சொன்னாலும் கவலைப்படத்தான் செய்வான். அந்த ஆறுதல் யூஸ்லெஸ், அர்த்தமற்றது. அது வந்து அவன் அழுவட்டும், கவலைப்படட்டும், அது மூணு நாளைக்கு வரத்தான் செய்யும் என்ற காரணத்தினால சும்மா அம்மகள ஆள ஜஃபர் சலாசன். பிறகு வந்து மூன்று நாட்கள் ரசூலுல்லாஹ் வந்து தாமதப்படுத்தினார்கள், வரல. மூத்துக்கு வந்தவங்க என்ன செய்யலை, மூணு நாள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி இதுக்கு பிறகு நீங்கள் அழுவாதீங்க, மூணு நாள் கவலைப்பட்டுட்டீங்க, மூணு நாளைக்கு பிறகு அழுவக்கூடாது. அப்போ அந்த கல்வி, அந்த ஆறுதல் சொல்வதை எங்கே வருதுன்னு கேட்டால்,
மூன்று நாளைக்கு பிறகு தான் வருது. நீங்கள் மூத்தா போன வீட்டில் போயிட்டு கவலைப்படாதுன்னு சொன்னால் சொல்லலாமா? அவனுக்கு அனுமதி இருக்குல்ல, அவன் கவலைப்படுவதற்கும் அழுவதற்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது. மூணு நாளைக்கு அவன் அழுது எல்லாம் இறங்கினா தான் நார்மலுக்கு வருவான். அங்கே போயிட்டு சொல்லுவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா, தம்பி சொந்த சித்தப்பா மகன் இறந்து போயிட்டார், அந்த குடும்பத்தார் கவலையில் இருக்கிறாங்க, அன்னைக்கு போய் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லாமல் மூணு நாள் இங்கே வரவே இல்லை. வராமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லா தபுக்கு, நீங்கள் அழாதீர்கள், அலா அஹி, என் சகோதரனுக்காக நீங்கள் அழாதீர்கள், பதல் யோமி, இன்னைக்கு பிறகு, இன்னைக்கு மூணாவது நாள், இன்னைக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, இதற்கு பிறகு நீங்கள் அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறுதல். அப்போ ஆறுதல் சொல்வதாக இருந்தால், மூணு நாளைக்கு மேலே கவலைப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போய் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உள்ளது தான், மூணு நாளைக்கு தான் மார்க்கு அனுமதி இருக்குது, இப்படின்னு நம்ம ஆறுதல் சொல்லலாமே தவிர, கவலைப்படுவதற்கே உரிய நாட்களில் போய் ஆறுதல். அதனால் ரசூலுல்லாஹி சம்பவத்தில் பார்க்க முடியலை. ஒவ்வொரு மூத்தான வீட்லையும் போய்கிட்டு ஜனாதை தொழுவிச்சுட்டு வீடு வரைக்கும் போய் அது கேட்டாங்களான்னா ஆறுதல் சொல்ல முடியாது. அது இயற்கையாக எல்லாம் வச்சுருக்கிறான். அது என்னத்தை நீங்கள் சொன்னாலும் கவலைப்படாதீங்கன்னு கவலைப்படாமல் போயிட போகிறானா? அது படிப்படியாக அழுது கிளந்து என்ன செய்யும், ஒரு நார்மலுக்கு வர்றதுக்கு மூணு நாள் எடுக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னதுங்கிறது எப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதுவும் ஆறுதலாக சொல்லலை, இதுக்கு அப்புறம் அழுவக்கூடாது, மூணு நாளைக்கு உங்களுக்கு அனுமதி இருந்துச்சுல, இனிமேல் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளைகளை கூப்பிட சொல்கிறாங்க. இதுதான் நிஜமான ஆறுதல். ஆறுதல் வார்த்தையில் ஆறுதல் சொல்கிறது கிடையாது. என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட விட்டு என்ன செய்கிறாங்க, கோழி குஞ்சு மாதிரி எங்களை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, ரசூல்லா இந்த பசங்களுக்கு போய் நாவிதரை இழைத்து முதல்ல முட்டை போடுங்க, கண்ணா பின்னாட்டுக்கு தலையலாம், கவனிப்பாரட்டு, மூணு நாளாக அவத்து கவலையில் இருந்தாங்களா, அந்த கவனிப்பாரட்டு, அந்த பிள்ளைகள் இருக்குது என்ன தேக்கியாமல் இப்படி இருக்குது, முட்டை போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த பிள்ளைகளுடைய வறுமைக்கு நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் நான் பொறுப்பு, அந்த பிள்ளைகளுடைய தம்பி பிள்ளை தானே, நல்லது கெட்டதுக்கு நான் பொறுப்புன்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. பிறகு அல்லாட்ட ஒரு துவா செய்கிறாங்க, இறைவா இந்த ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு வந்து நீ என்ன செய்ய, நீ பிரதிநிதியாக இருந்து கவனித்துக்கொள், இவங்களுக்கு வந்து பரக்கத்து செய்வாயாகனு ஒரு துவா செய்கிறாங்க. அப்போ நமக்கு இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்தது என்று சொன்னால், மூன்று நாள் வரைக்கும் நம்ம சும்மா இருந்துடணும், போய் ஜனாதா தொழில் கலந்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும். அந்த நேரத்தில் அவன் நிற்கவே முடியாமல் அவ்வளோ கவலையில் இருப்பான், அவனை நிப்பாட்டி வச்சுட்டு கையை கொடுத்துட்டு போய் ஒருத்தனான், அவன் வாப்பா மூத்தா போயிட்டான் கவலையில் போய் படுத்து கிடக்கணும்னு நினப்பான், அவனை விட்டுருணும் மூணு நாளைக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கையை கொடுத்து முசாஃபா செய்ய நிற்கிறாங்க, கூட்டமாக ஊரூடாக வந்துடும். அவனுக்கு இருக்கிற கவலையில் ஒவ்வொரு மூஞ்சையும் பார்த்துக்கிட்டு கை கொடுக்குற மாதிரியாக இருக்கும், முசாஃபா செய்யணும்னு சட்டத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க. இந்த சூழலில் மூணு நாள் போகவே இல்லை. மூணு நாளைக்கு பிறகு போய் நீங்கள் மூணு நாளைக்கு பிறகு கவலையாக இருந்தால் ரெண்டு விதமாக நீங்கள் செய்யலாம். ஒன்று, கவலைப்படாதீங்கன்னு அப்போ மூணு நாளைக்கு பிறகு ஆறுதல் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். அல்லது அவங்க பாதிப்பு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிள்ளை குட்டி இல்லாமல் இருக்கிறாங்க, தெருவில் நிற்பாங்க, வறுமைப்படுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன்ற உதவிகள் செய்வதாக பொறுப்பேற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் போய் பொறுப்பேற்றுக்கொண்டாங்கல்ல, அப்போ என்ன செய்யலாம், போய் இறைவா இந்த குடும்பத்துக்கு அருள் செய்வாயான்னு ஒரு துவா செஞ்சுட்டு வரலாம். மூணு நாளைக்கு பிறகு போய் தேவைப்பட்டால் நீங்கள் இனிமேல் அழுவாதீங்கன்னு சொல்லிவிட்டு இறைவா இவங்களுக்கு அருள் செய்வாயாகன்னு என்ன செய்யலாம், அப்படி தானே செய்கிறாங்க, இவங்க விஷயத்தை நீ பொறுப்பாளியாக இருந்துக்க, இப்படித்தான் ரசூல்லா சொன்னார்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து அகமதில் வந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே அதனால் வந்து அபு சலமா மூத்தா போன பிறகு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா போய் அபு சலமாவுக்கு தான் துவா செய்கிறாங்க. அபு சலமா மூத்தா போயிட்டார், அந்த மூத்தா பிறகு கண்ணெல்லாம் மூடுறா எல்லா வழியும் நின்று செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபு சலமா குடும்பத்தாரை பார்த்து நான் கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹு மஃபிர்லி அபி சலமா, இறைவா அபு சலமா மன்னிப்பாயாக, வர்ஃப தரஜத்துஹுபில் மஹதியின, நேர்வழி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்து இவருடைய தரஜாவை அந்தஸ்தை உயர்த்துவாயாக அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு பெரிய துவா ஒன்று செய்கிறாங்க. இதை செய்யணும். ஒரு மௌத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஜனாசா தொழுகையோட அது இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம், இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய குடும்பத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாயாக, அன்னைக்கு ஒரு துவா அல்லாட்ட துவா செய்யலாம். குடும்பத்தாருக்கு எதுவும் சொன்னார்கள் நமக்கு வரவே இல்லை. அதனால் ஆறுதல் கூறுதல் என்பது வந்து இது வந்து இந்த போன மூத்து அன்னைக்கே போய் கட்டி பிடிக்கிறது, கைகளாக கொடுக்கறதெல்லாம் நம்மளாக உண்டாக்கிட்டது. ஏன்னா அது வந்து லாஜிக் இந்த மார்க் அனுமதித்த விஷயத்தில் போய்கிட்டு நீங்கள் குறுக்கிட தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான், ரெண்டாவது சூராவில் 155, 56, 57, உள்ள நபுல் ஒன்றுக்கும் செய்யும் மினல் ஹோஃபி உல் ஜூய், உங்களுக்கு வறுமையை கொண்டு பசியை கொண்டு உனக்கு மினல் அம்மாள் உள்ள அம்புசி சமராத்தி, உயிர்கள் வந்து செல்வங்கள் கனிவர்க்கங்கள் இவற்றையெல்லாம் குறைத்து சோதிப்போம், பஷரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்து சொல்வாயாக,
பொறுமையாளர்னு யாரு அல்லது இந்த ஆசாபத்தும் முசீபத்தும் காலம் இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜுவும் துன்பம் ஏற்படும் பொழுது இன்னால் இல்லாகி இன்னால ராஜும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சபுர் செய்கிறவருக்கும் நற்செய்தி சொல்லலாம். போனால் என்ன செய்யலாம், இறுதியாக நீ கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வந்து பொறுமையாளருக்கும் நற்செய்தி சொல்கிறான், உலாய்க்கு அலஹிம் சலவாத்தும் ரபிஹிம் வரஹமா, நீங்கள் மட்டும் சபுராக இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது, நீங்கள் தான் நேர்வழி பெற்றுருக்கணும் நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் மூணு நாளைக்கு பிறகு போய் நீங்கள் சபுரை கைப்பிடி கடப்பிடிங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்க, பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அவங்கள தான் நேர்வழி பெற்றுருக்கணும் நல்லா சொல்கிறான்னு 267 வசனத்தில் உள்ளவாறு சொல்லிட்டு வரணும்.